ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பரணி பகிர்வுகள். நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் அழுத்தி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் பார்க்க போறோம். நம்ம தள்ளுவண்டி கடையில ரோட்டோர கடைகள்ல கிடைக்கும் இல்லையா, அந்த அளவு டேஸ்ட்ல ஒரு சூப்பரான வெஜிடபிள் மஞ்சூரியன் பார்க்க போறோம். கடையில வாங்குற எந்த சாஸும் யூஸ் பண்ணாம நம்ம வீட்டிலேயே செஞ்சு கேபேஜ் கேரட்டும் வச்சு செய்யற வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு துருவின முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். அடுத்ததா அது கூட அரை கப் அளவுக்கு கேரட்டும் இது மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். அடுத்து இதுல பைண்டிங்காக, அதாவது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் இல்லையா, அதுக்காக கார்ன்ஃபிளார் சோள மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியா வர்றதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்க்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சில்லி ஐட்டம் ஃப்ரை ஐட்டம்லாம் செய்யும் போது நீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, அது கலர் கொடுக்கும் நல்லவே. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க தண்ணி ஏதும் சேர்க்க தேவை இருக்காது. ஏற்கனவே நம்ம முட்டைக்கோஸ் கேரட்ல எல்லாம் துருவுனதுக்கு அப்புறம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியிலேயே இது போதுமானதா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இப்போ உருண்டைகளை உருட்டி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைகள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப மொறுமொறுன்னு வர்றதுக்காக 2 முறை ஃப்ரை பண்ணுவாங்க. அதனால நான் ஏற்கனவே பொரிச்சு எடுத்து வச்சதெல்லாம் இன்னொரு முறை எண்ணெயில் சேர்த்து இன்னொரு முறை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மொறு மொறுன்னு அப்படியே எடுத்து சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு நம்ம மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடையில் வாங்கின சாஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால வீட்லேயே டொமேட்டோ கெச்சப் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2-3 தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அந்த டொமேட்டோ கெச்சப்போட டேஸ்ட் வர்றதுக்காக நம்ம எல்லா பொருட்களுமே இப்படி சேர்த்துக்கிறோம். இது கூட 4 பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு காரத்துக்காக மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அந்த வெஜிடபிள் பால்ஸில் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், ஸோ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அந்த இனிப்பு சுவைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டொமேட்டோ கெச்சப் வீட்லேயே ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவு வதங்கி இருந்தாலே போதும். இப்போ இது கூட பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நான் பொடி பொடியாக இருக்கிற குடைமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. பட் மஞ்சூரியன் சாப்பிடும்போது இந்த குடைமிளகாயோட ஃப்ளேவரும் அதை கடித்து சாப்பிடும்போது வர அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக இதை சேர்த்துக்கிறேன். நல்லா குடைமிளகாய் வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, டொமேட்டோ கெச்சப், அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்சிலேருந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்ல தக்காளியை வேக விட்டுடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்க்கறதுனால அந்த மசாலா நம்ம மஞ்சூரியன் பால்ஸ் மேலே நல்ல கோட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பொறிச்சு வச்ச அந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆனதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
பிளேட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சமா பொடி பொடியா நறுக்கின வெங்காயம் அது கூட பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே கடையில கிடைக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரா நம்ம வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முயற்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பரணி பகிர்வுகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.